ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் செய்தி எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்திருக்கு, அது ரெண்டு மூணு ஈவெண்ட் வந்திருக்கு கைஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு ஈவெண்ட்டு. அப்புறம் வந்து அந்த வெப்பன் ராயலில் புது கண் விட்டுருக்காங்க கைஸ். நம்ம வந்து ஒரு வாரம் வந்து வீடியோ வந்து போடாமல் இருந்தால் இவங்க ஒரே நாளில் எல்லா ஈவெண்ட்டையும் விட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா வீடியோவேங்கிற மாதிரிங்க ஈவெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்தா எல்லா ஈவெண்ட்டையும் ஒரே இதில் கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டில் வந்து அந்த டைட்டன் இது வரப்போகுதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இப்போ ஒரு 2 MB அப்டேட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபியில் வந்து லாபிலாம் சேஞ்ச் ஆகிருக்கும், இப்போயே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு லாபியில் ஃபஸ்ட்லேருந்து உள்ளே வரும்போது ஒரு லாபியில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் வந்து அந்த இது ஃப்ரேம்லேயே கொடுத்துருப்பாங்க அட்டாக் பண்ணுற மாதிரி. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்களை கொடுத்து விட்ருங்க. ஓகே கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்படி தான் இருக்குது இப்போ லாபி வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன அப்டேட் மாதிரி தான் கொடுத்தாங்க, ஒரு 2 MB 3 MB தான் இருந்துச்சு. அப்டேட் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்தேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வர்றேன். அதனால் இன்றைக்கி லேட்டாக தான் வீடியோ வந்து வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு மதியானத்துக்குள்ளே போட ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவும் வரல. இது வந்து எஸ்போர்ட் அன்லிமிட்டட்னு என்னமோ இருக்குது. சர்ப்ரைஸ் ஸ்டோரா, சர்ப்ரைஸ் ஸ்டோர், ஆமாம் சர்ப்ரைஸ் ஸ்டோர், ஆமாம் யாருக்கு சர்ப்ரைஸுன்னு தெரில. இதை கொடுத்த நமக்கா இல்லை இந்த ஈவெண்ட்டை உருவாக்குனவங்களுக்கு சர்ப்ரைஸாக தெரில. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 40% ஆஃபரு. இது வரைக்கும் இப்படி ஒரு ஆஃபர் கன்றாவியான ஆஃபர்லாம் ஏற்கனவே வந்திருக்கு, இருந்தாலும் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உள்ளே இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் கைஸ் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்ததைத்தான் கொடுத்து வச்சுருக்காங்க. 40% ஆஃபர், ஆமாம் வெறும் 40% ஆஃபர் கைஸ் பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய ஆஃபர்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எமௌண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியிலையும் ஒவ்வொரு மாதிரி உள்ளே கிடக்கு கைஸ். நீங்கள் வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியிலையும் உங்கள் ஐடியிலையும் செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடக்குது. ஆனால் இதில் வந்து ஏதோ ஒன்று முக்கியமானது இருந்தால் இருக்கு பாருங்கள் கைஸ், இந்த மண்டை சாமுராய் காஸ்டியூம் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த ஹெட்டு மட்டும் அந்த கொம்பு வச்ச மாதிரி. அது வந்து முக்கால்வாசி ப்ரோ பிளேயர்ஸ்லாம் போட்டு விளாண்டுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால் அது கொஞ்சம் ஒர்த்து மாதிரி தெரியுது, அது வேணால் எடுத்துக்கோங்க. மிச்சம் அது வந்து எமௌண்ட்டு இதெல்லாம் இருக்குது, வேணாலும் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டைமண்ட்ஸ்லாம் ஓவராக இருக்க மாதிரி தான் இருக்குது, என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஈவெண்ட்டு கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஈவெண்ட்டுக்கு போயிடலாம் கைஸ். இதையே வளவலன்னு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கேன்னா அந்த கன்று வந்து விட்டுருக்காங்க. இது எப்போ விட்டாங்கன்னே தெரியல கைஸ், நம்ம ஒரு வாரமாக ஃப்ரீ ஃபயருக்குள்ளேயே வரலைன்னா என்னென்னமோ ஆகி வச்சிடறாங்க. மாற்றி மாற்றி எல்லாமே மாறிக்கி போய் கிடக்குது, ஏன்னா கன்னில் விட்டுறாங்க எல்லாமே தோணிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலி கொச்சி கோலின்னு இருக்காங்க, ஹோலி ஃபெஸ்டிவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 டைமண்டு கிரேட் பாக்ஸ் வந்து இதில் ஸ்டோரில் விட்டுருக்காங்க கைஸ். இது வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட ஆசையை தூண்டி இருக்கிற டைமண்ட்லாம் கரைச்சிட்டு விட்ருவாங்க. நீங்களே சொல்லுங்கள் யா எத்தனை பேருக்கு இதில் வந்து 25 டைமண்ட்னால் 10,000 டைமண்ட் கிடச்சிருக்கு, நீங்கள் இதெல்லாம் எடுப்பீங்களாங்கிறது அப்படியே கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க கைஸ். ஏன்னா நிறைய பேர் இதில் டைமண்ட் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணுவீங்க, ஏன்னா 10,000 டைமண்ட் தான் நம்ம தராங்களேன்னு சொல்லிவிட்டு 25-25 ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஆப்பு விவரமாக வச்சுருப்பாங்க. இங்கே வருங்க, ஸ்டார்டிங்லேயே இந்த 10,000 டைமண்டை காமிச்சு நம்ம கடுப்பேற்றுவாங்களே. ஐயோ இந்த லாரி வேறு சாரியாங்க, கொஞ்சம் மாடியில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஒரே நாய்ஸாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேச சொல்கிற அளவுக்கு எந்த ஈவெண்ட்டும் வரல கைஸ். மொத்தத்தில் இன்றைக்கி வந்துருக்க ஈவெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களோ சில கமெண்ட் பண்ணி சொல்லி விட்டு போங்க. வேறு எதுவும் வரல கைஸ். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த டைட்டன் அட்டாக்கு வந்து என்ன காஸ்டியூம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அது என்னங்கிறது நான் என் வாயில் சொல்ல வரும்ல, நீங்களே கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க. அந்த கன்றாவியான காஸ்டியூம் வந்துச்சுன்னா நீங்கள் எடுப்பீங்களாங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த லாரி சேனல் வேறு, சாரி கைஸ், கொஞ்சம் சவுண்டு இதாக தான் இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.